தியாகத்தை செய்ய வேண்டும். அதற்கு தேவையான பொருட்கள் தயார் நிலையில் உள்ளதா? அதுக்கு தயார் நிலையில் உள்ளதுங்க. கவலா செய்ய நீ உக்கார் போறியா?
சிவநாராயணமூர்த்தி பாலத்தை கண்டு அன்னொரு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டு கைலாயம் போகக்கூடிய காரணம் வழக்கம். அப்படி கைலாயம் போனால் பரமசிவன் நாரதா நீ உலகத்தை சுத்தி இருந்த உலகத்தில் என்ன அழிச்சு நடந்தது கேட்போம். அப்படி எதுவும் நமக்கு நான் சொல்லாவிட்டால் என்னுடைய சிரசாகப்பட்டது 1000 சுக்கலா போய் 16000 சுக்கலா வந்து விடும். ஆமா, அதனால இந்த தினம் எங்கே கலவை இப்பதான் பட்டம் போட்டு இப்பதான் வந்து இறங்கும் போது தண்ணி பானி இருந்து உனது உற்றார் உணவர்கள் உன்னை கண்ட உடனே எப்படி தெரியுமா இருக்கு ஒரு சிங்கத்தை கண்ட யானை எப்படி அஞ்சுகின்றதோ இந்த நாரதனை பார்த்த உடனே அது மட்டும் இல்ல அவ்வளவுதான் அவ்வளவுதான்
எப்படி பஞ்சமுனி சகோதர நச்சகவா அப்பனா எனக்கு பங்காளி வரது நினைக்க வேண்டாம். மகளை பார்க்க வேண்டும் என்று கைலாயம் புறப்பட்டு பொய்கரை மண்டபத்திலே அமர்ந்து கொண்டு பொய்போக்கிடத்திலே தெரிவித்தேன். உன்னுடைய மாமனார் தச்சக பிரம்மன் அதோ பொய்கரை மண்டபத்திலே அமர்ந்து கொண்டிருக்கின்றார். எதிர்நோக்கி வந்து அழைத்து செல்லுமாறு கட்டளையிட்டேன். நானும் நீண்ட நேரமாக காத்துக் கொண்டிருந்தேன், வரவில்லை. அப்படி அவனுடைய ஜாதி புத்தி என்று நானோ என்னுடைய மகளை தான் பார்க்க வந்தேன், அந்த பரமனையா பார்க்க வந்தேன். கைலாயம் சென்று என்னுடைய மகளை உதர்வாய்ப்படியில காவல் கேட்கக்கூடிய நன்றி பயனை விட்டு பெரும்பாலடிச்சு ஆகையால் அந்த பரமனை லேசில் விடக்கூடாது என்று இந்த யாகத்தை செய்து வருகிறேன். நல்லது.
எனக்கு தெரியாது யாகம் செய்வது யாரிடமும் சொல்லாம இருந்தா சரி சரி நீ சொல்லுவியா கலகமும் கிடைச்சது. ஆமா இப்ப எங்க செல்லும் தெரியுமா? அந்த கோபத்தினுடைய கொடுமை அண்ணவனை யாகத்தை செய்து அமிர்துக்குள்ளாக அண்ணன் தெரிவித்தான். என்ன செய்ய போயிருக்கிறோம்? நானும் நோக்கி பார்த்து அவன் யாரும் செய்து கொண்டிருந்தான் நான் பார்த்துக் கொள்கிறேன்.
வரமூர்த்தி காண்பதற்காக வேண்டி வேண்டி உமா